हेलो गाइस वेलकम टू माय चैनल तमिल अग्री इन द वीडियो एस्पी ड्यूरोटेक स्प्रेयर पत्ति इनफॉरमेशन उंगकिट्ट शेयर पन्न विरुम्बुरेन एस्पी ड्यूरोटेक स्प्रेयर इदु पाथिंगना बैटरी ऑपरेटेड टाइप अदनाल इदु इलेक्ट्रॉनिक स्प्रेयर नु सोल्लाम बैटरी पाथिंगना 12 वोल्ट ड्राई सेल टाइप एस्पी अप्पडीना एन्नु पाथिंगना अमेरिकन स्प्रिंग अंड प्रेसिंग वर्क्स प्राइवेट लिमिटेड இது வந்து 1946 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இன்ஷியலா இவங்க வந்து ஹேண்ட் ரோட்டரி டஸ்டர்ஸ் மட்டும் manufactured பண்ணாங்க ஆனா அதுக்கு அப்புறம் அட்வான்ஸ்டு ஸ்ப்ரேயர்ஸ் manufactured பண்ணி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்க்கு இவங்க சப்ளை பண்ணதுல இருந்து இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க இந்த ஸ்ப்ரேயர்ல பாக்குறீங்க டேங்கோட கெபாசிட்டி வந்து 16 லிட்டர்ஸ் இது வந்து ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீனால மேட் ஆனங்காட்டி இது வந்து ஈஸியா டேமேஜ் ஆகாது 10 இயர்ஸ் வரைக்கும் வாட்டர் லீக் ஆகறதுக்கு சான்சஸ் இல்ல बैटरी வந்து ফুল சார்ஜ் வித்தவுட் கட் ஆஃப் ஆனா நம்ம 1 நிமிஷத்துக்கு 3 லிட்டர்ஸ் வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம் அதே வந்து கட் ஆஃப் இருந்துச்சுனா 1 நிமிஷத்துக்கு 2 லிட்டர் வரைக்கும் தான் ஸ்ப்ரே பண்ண முடியும் அப்புறம் இதோட オリジナル வர்க்கிங் பிரஷர் அப்படினா ஃப்ளோ டிஸ்சார்ஜ் பிரஷர் பாத்தீங்கன்னா 40 psi தான் ஆனா நாசில் யூஸ் பண்ணி இத 50 psi வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க psiங்கிறது பிரஷரோட யூனிட் psi னா பவுண்ட்ஸ் பெர் ஸ்கொயர் இன்ச் னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த ஸ்ப்ரேயருக்கு பிளாஸ்டிக் நாசல் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க அதுல வந்து 5 ஹோல்ஸ் இருக்கு இந்த ஹோல்ஸ் எப்படி மேட் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வர்க்கிங் பிரஷரோட கம்பேர் பண்ணி கரெக்ட்டா மேட் பண்ணிருப்பாங்க அப்பதான் வந்து ட்ரிஃப்ட் மூமென்ட்டை ரிடூஸ் பண்ணி நம்ம எந்த இடத்துல ஸ்ப்ரே பண்றோமோ அந்த இடத்துல அக்யூரேட்டா ஸ்ப்ரே ஆகும் இதே நீங்க ஆர்டினரி ஸ்ப்ரேயர்ல பாத்தீங்கன்னா ட்ரிஃப்ட் வந்து எந்த அளவுக்கு ஹையா இருக்கோ அந்த அளவுக்கு அக்யூரேட்டா ஸ்ப்ரே பண்ற இடத்துல ஸ்ப்ரே ஆகாது அகைன்ஸ்ட் தி விண்ட்னால ஆப்போசிட்டா போறதுக்கும் சான்ஸ் அதிகமா இருக்கு ஆனா இதுல கம்ப்ளீட்டா அதையே ஓவர் கம் பண்ணிருக்காங்க நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல ஸ்விட்ச் வந்து ரெண்டு மோட்ல ஆபரேட் ஆகும் ஆன் மோட் இன்னொன்னு வந்து ஆஃப் மோட் ஆனா இந்த ஸ்ப்ரேயர்ல அப்படி கிடையாது 3 மோட்ஸ்ல ஆபரேட் ஆகும் ஃபர்ஸ்ட் மோட் வந்து ஆன் அதுக்கு அப்புறம் மிடில்ல ஆஃப் மறுபடியும் வந்து ஆன் அதுக்கு அப்புறம் பிரஷர் ரெகுலேட்டர் வந்து நம்ம பிரஷர் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வெச்சு கொடுத்துருக்காங்க லோ நார்மல் அப்புறம் ஹை இது கூட சார்ஜிங் பாயிண்ட் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கு அது போக நமக்கு வந்து 5 வாட் அப்புறம் 12 வோல்ட் ஒரு LED பல்ப் ஒன்னு கூடவே கொடுப்பாங்க அதே நாம கரண்ட் இல்லாதப்போ இதல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அது மினிமம் 8 hours வரைக்கும் அது வந்து நமக்கு யூஸ் ஆகும் ফুল சார்ஜ் ஆயிருந்தா இந்த ட்யூரோடெக் ஸ்ப்ரேயர்ல Black color delivery hose கொடுத்திருப்பாங்க அதோட அது வந்து 1.3 மீட்டர் லாங் இதோட எண்ட்ல வந்து நம்ம பிரஸ் பண்ணி ரெட் லாக்கர் மூலமா லாக் பண்ணிட்டா அது கண்டினியூஸா ஸ்ப்ரே ஆயிட்டு இருக்கும் நம்ம எப்ப வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்றோமோ அது ஸ்டாப் ஆயிருக்கும் டெலிவரி ஹாஸ் கூட கனெக்ட் பண்ணியிருக்கிற ஸ்ப்ரே லான்ஸ் பாத்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர் லாங் அத வந்து நம்ம 50 சென்டிமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி மினிமமாவும் வெச்சு யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்ப்ரே லான்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்புறம் பிராஸ் ஆல மேட் ஆயிருக்கங்காட்டி இதுல அவ்வளோ சீக்கிரம் லீக் எதுமே வராது இந்த எஸ்பி ட்யூரோடெக் ஸ்ப்ரேயர நான் 3 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் இதோட பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்டா தான் இருந்திருக்கு ஸ்விட்ச் அதுக்கு அப்புறம் நாசல் மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன் சோ இத நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க